அதிகமாக மணல் அள்ளதுனால வீடு ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்கு. நல்ல வேலை யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை. எங்க நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம். புதுச்சேரி நகரத்தின் மேட்டு பகுதியிலிருந்து வெளியேறும் சாக்கடை நீர்கள் எல்லாமே வெளியேறும் வழியா இருக்கிறது தான் இந்த உப்பனாறு வாய்க்கால். பல ஆண்டுகளா இதை சீரமைக்காம இருக்காங்க. இதனால மேல பாலம் அமைச்சு காமராஜர் சாலையில இருந்து மறைமலை அடிகள் சாலை வரை மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒப்பந்ததாரர்களுக்கு உரிய பலன் தராத காரணத்தால இந்த பணி இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மறைமலை அடிகள் சாலையை தாண்டி ஆட்டுப்பட்டி வழியா வாய்க்கால சீரமைக்கும் பணியும் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில ப்ரொக்ளேம் இயந்திரத்தின் மூலம் வாய்க்காலில் பக்கவாட்டு பகுதி சீரமைக்கப்பட்டு சுவர் எழுப்புறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக பக்க வாய்க்காலோட மண் அள்ளும் பணியில ஜேசிபி இயந்திரம் ஒன்னு ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இதனால வாய்க்கால் ஓரம் கட்டப்பட்டிருக்கிற வீடுகளுக்கு அதிர்வு ஏற்பட்டிருக்கு. அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் அறிந்து தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கூடி வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்சுக்கிட்டு ஓதியன் சாலை போலீசாரும் அங்க வந்திருக்காங்க. வாய்க்காலுக்கு அதிகப்படியான மணல் தூண்டுவதால் குடியிருப்புகள் பாதிக்கப்படுறதா பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில திடீர்னு அந்த பகுதியில கட்டப்பட்டிருந்த 3 மாடி கட்டிடம் ஒன்று சரிஞ்சு விழுந்திருக்கு. இதை சற்றும் எதிர்பார்க்காத பொதுமக்கள், போலீசார், முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் இப்படி எல்லாருமே தலை தெரிக்க ஓடினாங்க. ஆட்டுப்பட்டியில சேகர் சித்ரா தம்பதியினர் கட்டி இருக்கிற 3 மாடி கட்டிடத்துக்கு இன்னும் சில தினங்கள்ல புதுமனை புகுவிழா நடைபெற இருக்கிற நிலையில கட்டிடம் வாய்க்கால்ல விழுந்திருக்கு. வீடு கட்டுமான பணி நிறைவு பெற்றதுனால உள்ள யாரும் இல்ல அப்படிங்கறதுனாலயும், வெளியே நின்றுட்டு இருந்தவங்க ஓடினதுனாலையும் அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படல. அதிகப்படியான மணல் அள்ளியதன் காரணமா தான் வீடு இடிஞ்சிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள். இதனால அந்த பகுதி மக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க.